ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி வித்தியாசமான சுவையில் காளான் கிரேவி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ காளான் கிரேவி செய்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 இன்ச்சுக்கு இஞ்சி, நல்ல ஃப்ரெஷ்ஷான இஞ்சி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10-12 பல் பூண்டு, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து பல்லாரி வெங்காயம், 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம வந்து பச்சையாகவே தான் அரைக்க போகிறோம், அரைச்சி தான் நம்ம வந்து வதக்க போகிறோம். அதே மாதிரி தக்காளி வந்து 2 நல்ல பழுத்த தக்காளியாக, 2 தக்காளி பெரிய தக்காளி நீளவாக்கில் கட் பண்ணி அதையும் நம்ம மிக்சி ஜார்லேயே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக 2-3 கொத்து கருவேப்பிலையும் அது கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி புதினா இலைகளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த கிரேவிக்கு டேஸ்ட் அதிகப்படுத்தி கொடுக்குது. இது நம்ம வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுறாங்க கருவேப்பிலையெல்லாம், அதனால் இதை அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ இது வந்து நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இருக்கட்டும். இது இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு, கடாய் சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாகட்டும். இந்த எண்ணெயில் 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்து அந்த எண்ணெயில், அதாவது இந்த எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது, லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய காளை நல்லா கழுவி நல்லா சுத்தப்படுத்தி நறுக்கி வச்சுருக்குது. இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த காளான் துண்டுகளை இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த உப்பு காரம் எல்லாம் பிடிக்கும். மஞ்சத்தூள் போட்டிருக்கிறோம், மிளகாத்தூள், இதெல்லாமே இப்போ நல்லா கொஞ்சம் அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை 2 கொத்து ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம். புதினா இலைகளையும் போட்டுக்கலாம். அந்த ஃப்ளேவர் வந்து அது இறங்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் அவ்வளோ தூக்கலாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு வந்து. ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி கிரேவி தான் செய்ய போகிறோம். இதுதான் டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த உப்புக்காரம் பிடிச்சு இப்போ வேறொரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ், பட்டை 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஸ்டார் அனிஸு, பிரியாணி இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, கல்பாசு, எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் பொறையட்டும். அந்த எண்ணெய் வந்து நான் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இன்றைக்கி விட்டுருக்குறேன், அதனால் ரொம்ப நல்லா தூக்கலாக இருக்கும். இப்போது 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தேங்காய் எண்ணெய் விட்டதுனால தான் அந்த நுற மாதிரி வருது, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் ரொம்ப டேஸ்ட் தூக்கலாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை நம்ம இதை கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா பாருங்க கலர் எப்படி சேஞ்ச் ஆகி வருது பார்த்திங்களா. அந்த நல்லா திக்காய் வரணும் பார்த்திங்களா. இப்போ திரும்பவும் கலர் ரெட் ஆயிடுச்சு, நல்லா நம்ம தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ட்ரையாக வந்தாச்சு. இதுதான் சரியான பதம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லைங்களா காளான் பார்த்திங்களா, அந்த வதக்கி வச்சக்கூடிய காளான்களை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலர் பார்த்திங்களா எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இது வந்து அந்த ஹோட்டல் ஸ்டைலில் கொடுக்கக்கூடியது மாதிரியே இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கலர் மட்டும் இல்லை, டேஸ்ட் அவ்வளோ செமையாக இருக்கும். இப்போ நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் விட்டுருக்குறேன், கொதிச்சிட்ருக்கு. இப்போ காளான் இன்னும் இப்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையும் புதினா இலைகளையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போது மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன் நான். காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆல்ரெடி ஹோல் ஸ்பைசஸ் போட்டிருக்கிறோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கல்லுப்பு இப்போவே சேர்த்தியாச்சு. இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். திக்காக இருக்குது பார்த்திங்களா. இது வந்து சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும்.
நான் வந்து இன்றைக்கி ரைஸுக்கு தான் செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சூடான சாதத்தில் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுலாம் அதே ஜாரில் சேர்த்து. நம்ம வந்து ரொம்ப திக்காக தான் செய்ய போகிறோம், ரொம்ப தின்னா வேண்டாம். அதனால் பார்த்து தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா குக்காகி வரும்போது திக்காயிரும். இப்போது ஒரு லிட்டு போட்டு விட்டுடலாம். அந்த காளான் நல்லா குக்காகிட்டு சாஃப்டாக. இப்போ 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே. அந்த வாசனை வந்து கம கம கமன இருக்குது. அந்த புதினா வந்து ஒரு 3 டைம் சேர்த்துணும், அரைக்கிறதுக்கு சேர்த்துணும், அதுக்கப்புறம் வதக்கிறதுக்கு. எல்லாமே புதினா கருவேப்பிலை டாமினேஷன் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காளான் கிரேவியில். இது மாதிரி வந்து அந்த ஆல்ரெடி வந்து ப்ரிப்ரேஷன் வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் இருக்குது இல்லைங்களா, காளான் அது செஞ்சு காளான் கிரேவி செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காளானில் உப்பு காரமெல்லாம் பிடிச்சி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வந்து கிரேவி. இப்போ இந்த மாதிரி தான் காளான் கிரேவி செஞ்சால் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ரெடி ஆயாச்சு. இப்போது கஸ்தூரி மேத்தி வந்து கொஞ்சமாக நல்லா கையாலேயே நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. போட்டால் நல்லா வாசனையாக நல்லா இருக்கும் டேஸ்ட்டும். இப்போது பெப்பர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மிளகுத்தூள் சேர்த்தும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் லெமன் வந்து புளிஞ்சிக்கலாம். கடைசியாக தான் நான் லெமன் புளிகிறேன். இப்போது ஒரு 1/4 மூடி எலுமிச்சம்பழம் எடுத்து நம்ம வந்து அதை நல்லா அந்த சாறு வந்து பிழிஞ்சு விட்டுடலாம். பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம செர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க, சுட சுட ஆவி பறக்கிற மாதிரி காளான் கிரேவி ரொம்ப ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்டைலில் செஞ்சு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதே மாதிரி தான் காளான் எப்போ வாங்கினாலும் செய்வீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது காளான் கிரேவி ரெடியாயாச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியது. இது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நம்ம இன்றைக்கி சிம்பிளாக குயிக்காக பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை இந்த நம்ம சேனலுக்கு கொடுங்க. போடக்கூடிய அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோக்களையும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ அந்த சூடான சாதத்தில் வந்து இந்த காளான் கிரேவி எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த காரம், அந்த தக்காளியுடைய புளிப்பு, லெமன், புதினா டேஸ்ட் அவ்வளோ சூப்பர், ரொம்ப நல்லாயிருக்கு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அடுத்த வீடியோ.